அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாணவர்களே கழித்தல் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம படிக்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஸோ கழித்தல் வந்து நேராக கழித்தல் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து அந்த கடன் வாங்கி கழிக்கிறது அந்த கடன் வாங்க பொழுது அங்கே கழிக்க போகிற எண்ணு பத்தாமல் இருக்குது உதாரணத்திற்கு ஸோ பாருங்கள் ஸோ இது வந்து எளிமையான கழித்தல் சார் கணித வாக்கியம் எழுதியிருக்கேன் இந்த கணித வாக்கியத்தில் நம்ம கணக்கு செய்ய மாட்டோம் நேராக முதல்ல உங்களுடைய கேள்வியை எடுத்து எழுதுவோம் தொண்ணூற்றி எட்டு கழித்தல் பதி நான்கு இது எழுதுவீங்க சரியா எழுதின பிறகு ஸோ எட்டில் நான்கு கழிக்க போகிறீங்க ஸோ கையில் எட்டு எடுத்துகிட்டு நான்கு கழிக்க வேண்டி சரியா ஸோ நான்கு கழிச்சுருவிங்க ஒன்பதில் ஒன்று போனால் எட்டு இப்படி செஞ்சுருவீங்க இதாக அடிப்படை கணக்கு ஸோ இப்போ அதே அடுத்த கேள்வி எழுதுகிறேன் பாருங்கள் ஸோ இந்த கேள்வி பாருங்கள் இருபத்தி நான்கு கழித்தல் பதினெட்டு ஸோ முதல் எழுதுகிறோம் இருபத்தி நான்கு எழுதிட்டிங்க ஸோ எழுதும்போது பின்னாடி இருந்து எழுதுங்க எட்டு எழுதிவிட்டோம் ஒன்று எழுதிட்டோம் கழித்தல் போட்டோம் சரிங்களா ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மொதல் மாணவர்களே கையில் நான்கு எடுக்கிறீங்க கையில் நான்கு எடுத்துட்டு நான்கில் எட்டு கழிக்க முடியுமா முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் உள்ள வீட்டில் போய் நீங்கள் கடன் வாங்குவீங்க சரிங்களா ஸோ இங்கே இரண்டு இருக்குது இரண்டில் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா மிச்சம் உங்கள்கிட்ட மீதம் உங்கள்கிட்ட ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஒன்றை இங்கே எழுதிட்டு அடுத்த ஒன்று வந்து இங்கே போட்டுட்டிங்க ஸோ இப்போ பதினாலு கழித்தல் எட்டு இருக்குல்ல ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க மொதல் சேர்த்தலுக்கு வந்து என்ன பண்ணுங்க பெரிய நம்பர் மனசில் வச்சுங்க சரியா இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க சின்ன நம்பரை மனசில் வச்சுக்கிட்டு நல்லாச்சு கழித்தல் சின்ன நம்பரை மனசில் வச்சுக்கோங்க சின்ன நம்பர் வந்து எட்டு ஸோ எட்டு மனசில் வச்சுட்டிங்களா எட்டு மனசில் வச்சுட்டு பதினாலு வர்ற வரைக்கும் என்னனோ உங்கள் கை ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான் உங்கள் கை ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான் எட்டு முடிஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு கே பதி நான்கு ஸோ ஆக மொத்தம் என் கையில் பார்த்தீங்கன்னா ஆறு விரல்கள் இருந்துச்சு ஸோ விடை வந்து ஆறு ஸோ இதே விஷயத்த மாணவர்கள் எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு தானே இருந்துச்சு எட்டு மனசில் வச்சுட்டிங்க பதினாலு வரைக்கும் என்ன போகிறீங்க ஸோ எட்டு முடிஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஸோ எத்தனை கோடு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஸோ ஆறு ஸோ ஒன்றில் ஒன்று போனால் சுழியம் சரியா மாணவர்களே இன்னொரு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா ஸோ மொத மாதிரியே நாற்பத்தி ஐந்து கழித்தல் இருபத்து ஒன்பது சரிங்களா ஸோ ஐந்தில் ஒன்பதே கழிக்க முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் கடன் வாங்கணும் நான்கு இருக்குது ஸோ நான்கில் ஒன்று கடன் வாங்கிட்டீங்க உங்கள்கிட்ட மீதம் இருக்கிறது மூன்று சரிங்களா ஸோ இங்கே ஒன்று கிடச்சிருச்சு பதினைந்து ஸோ ஒன்பது நான் சொன்னேன் கழிக்க முடி கழிக்கும் போது சின்ன நம்பர் பார்க்கணும் ஒன்பது ஒன்பது முடிஞ்சு கோடு போடுறீங்க ஒன்பது முடிஞ்சு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினஞ்சு ஸோ எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு எழுதிக்கிறீங்க மூணு ரெண்டு போனால் ஒன்று ஸோ இப்படி தான் நீங்கள் கழித்தல் செய்ய போகிறீங்க இந்த மாதிரி கேள்விகள் தானே உங்களுக்கு இன்றைக்கி நான் அனுப்ப போகிறேன் சரியா அந்த கேள்விகளை நல்லா செஞ்சுட்டு புத்தகத்தில் ஆளுங்க கணித புத்தகத்தில் தயவுசெய்து எழுதுங்க தாளில் எழுதாதீங்க கணித புத்தகம் எழுதி எனக்கு அனுப்பிவிடுங்க சார் ரைட் போட்டு அனுப்புகிறேன் நன்றி மணோர்களை